வெள்ளை பூசணிக்காய் அழுகி நீராக ஒழுகுச்சுன்னா வீட்டில் ஏவல் பில்லி சூனி இருக்குன்னு அர்த்தம். தீயசக்தி இருப்பது எப்படி தெரிஞ்சுக்கொள்வது? வீட்டில் ஏவல் பில்லி சூனு வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? படியார கல் செய்யுங்க. அந்த இடத்துல கூடிய எல்லா வீட்டில் கூடிய ஏவல் மற்ற ஏதோ பிரச்சனையும் சரியாகும். அறிவோம் ஸ்ரீயம். உலையில் தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். வீட்டில் தொழிற்சாலைகள் அனைத்து இடத்திலும் தீய சக்தி, அதாவது ஏவல் பில்லி சுன்னு சொல்கிறாங்களா, தீய சக்தி இருப்பது எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அதை பார்ப்போம். அதை பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்ணோம். அது இருந்தால் என்ன செய்யும், அது எப்படி வெளியேற்றுவது, எடுக்கும் முறை இருக்கிறது. தகுடு யந்திரங்கள் வச்சுக்கலாம். ஒரு வீட்டை சுத்தமாக நாசம் பண்ணாமல் ஏரழிஞ்சி தைலம் இருக்குது, அது பிண்ட தைலம் போடலாம். அந்த தைலம் வீட்டில் வச்சுட்டோம்னா இதாகும். மாறின யந்திரங்கள் இருக்குது, மாறின செடி இருக்குது, பேதனை செடி இருக்கிற மூலிகையில் நிறையா இருக்குது. தன்னறியாமல் ஏதோ பூச்செடி கொண்டாந்து வச்சுருப்போம், அது குடும்பத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே சண்டை தச்சிரவு இருக்கும், பெரிய போட்டி பொறாமல் இருக்கும், பணங்கள் வராது, வம்பு வழக்குகள் வரும், நிம்மதியில் நோய்வாய்ப்படுவோம். அது பேதன மூலிகை, அது மரண மூலிகை. நமக்கு தெரியாமல் நிறையா மூலிகை இருக்கிறது, அது வச்சுருவோம். அது எப்படி என்ன நம்ம பார்த்துக்கலாம், மூலிகையை பார்த்து சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், அந்த வீட்டில் நோய்வாய்ப்படுதுன்னா அந்த வீட்டில் துர்நாற்றமாக இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து துணி, பழைய துணி நிறையா போட்டிருப்போம், அது தோரணமாக இந்த ஜன்னலுக்கு அந்த ஜன்னலுக்கும் துணியை காய போடுவோம். அதனால் தீய சக்தியில் நிறைய வந்து ஆட்கொள்ளும். எப்படி நிறைய அடைசல் இருந்தால் கரப்பாம்பூச்சி வருதோ, அதை போல் நிறைய நெடுக்கல் இருந்தால், எப்படி நிறைய பள்ளிவர்கள் வருதோ, அதை போல் நம்முடைய நிறைய அழுக்கு துணிகள், வீட்டில் அழுக்குகள், வீட்டில் நிறைய ஒற்றைகள் இருந்தால் பீடைகள் வரும், சத்ரு எதிரி சீக்கிரமாக வருவார்கள். சரி, அதுக்கடுத்தபடியாக அந்த வீட்டில் துடைப்பதே கிடையாது, வீடை கழிவிடுவதே கிடையாது, பழைய பாத்திரங்கள் பண்டங்கள் அப்படியே இருக்கும், சமையல் கட்டுக்குள்ள அழுக்கு நிறைஞ்சு கிடக்கும், ஒற்றையெல்லாம் தொங்கும். அதோடு நம்ம இருந்தால் சில சத்துருக்கள் எதிரி தொழில் ஈஸியாக உள்ளே வந்து போடுவாங்க. எப்படி எதிரியை தட் பண்ணுறது? அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து எதிரியை வந்து நிறைய நம்ம பிடிக்காதவங்க, தொழிலில் நம்ம வாழ்க்கையில் முறவுங்க, அது மாதிரி பூமி வீட்டினால் பக்கத்து வீடு தண்ணி சாக்கடை தண்ணி வரும், அது தண்ணி வரும், இந்த தண்ணி வரும், அதனால் வரக்கூடிய எதிரிகள், அப்புறம் தொழிலினால் வரக்கூடிய எதிரிகள், அப்புறம் பெண்ணால் வரக்கூடிய எதிரிகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் கணவன் மனைவியே மனைவியை கொள்வது, அது இருக்குது, நிறைய வர்றாங்க. அதனால் சொல்கிறேன், அதுக்குள்ளே வரக்கூடிய ஏவல்கள், வீட்டில் நிம்மதியில்லாமல் வாழ்வதே, கெட்ட கனவு வரும், செத்தவர்கள் கனவுல வருவாங்க. அதுக்கடுத்து நிறையா மாமிச திங்கிற மாதிரி வரும், பன்னி அது மாதிரி, பன்றி சம்மந்தப்பட்டது பிராணிகள் கொள்கிற மாதிரி வரும். தண்ணி கனவுல கண்டால் மோட்சம், அந்த இடத்துல ஐஸ்வர்யம் பெருகும். நரகளை கண்டால், கனவு கண்டால் அந்த இடத்துல பணம் கிடைக்கும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதே இரத்தமான கனவுகள் கண்டக்கூடாது. இறந்தவர்கள் கனவுல வந்தால் வீட்டில் தீய சக்தியில் நிறையா இருக்குது. சரி, இதெல்லாமே ஒரு அறிவு, கைகால் வலிக்கும், மூட்டு வலிக்கும், கணவன் மனைவி உறவுகள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அந்த வீட்டில், அப்புறம் சோறு சாப்பிட முடியாது, ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்கும், சண்டையாக இருக்கும், வெளியில் போனால் நிம்மதியாக இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதி இழந்து தற்கொலைக்கு பண்ணுற அளவுக்கு சண்டை தச்சர்கள், வெறுப்புகள், ஏவல்கள் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது பூரா சொல்லிட்டேன். சரி, இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிச்சு மேலே வருவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடிக்கு பூரா சுத்தம் பண்ணிக்கணும், அப்புறம் விளக்கு முறை போடணும், அதுக்கடுத்தபடி என்ன செய்யணும், குலதெய்வ இஷ்ட தெய்வத்த மந்திரங்கள் மூலயமா சொல்லுங்கள். எல்லாமே பண்ணிட்டப்பா, வீட்டில் சுத்தமாக இருக்குது, டெய்லி மந்திரங்கள் சொல்கிறோம், கந்த சஷ்டி கவசம் இருக்கும், அதுமாதிரி விஷ்ணு சஹசர ராம வழி பண்ணுறோம், சிறு சுத்தம், மஞ்சள் சுத்தம், எல்லாமே வீட்டில் பாராயணம் நடந்துகிட்டே இருக்கிறது, எல்லாமே நடக்கிறது. ஆனால் வீட்டில் ஏவலாக இருக்குது, சண்டை தத்துவம் இருக்குது, எங்கே போனாலும் ஏவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா பூர்வ கர்மா, வீடு வாஸ்து. சரி, அதுவும் பார்த்தாச்சு, இடித்தாச்சு வச்சாச்சு, அது மீறியும் தொந்தரவாக இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு பூசணிக்கை எடுத்துகிட்டு வாங்க, சாம பூசணி, வெள்ளை பூசணி சொல்லுவாங்கள்ல, அந்த பூசணி கூட வீட்லேயோ காலில் வச்சுருங்க. அதுக்கடுத்து காகாச கடக்கிழங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வீட்டில் வச்சுருங்க. இது மற்றதும் செய்யக்கூடாது, இது ரெண்டும் வச்சுருங்க. அந்த வீட்டில் 10 நாள் 5 நாள் பாருங்கள். அந்த வெள்ளை பூசணிக்காய் அழுகி நீராக ஒழுகுச்சுன்னா வீட்டில் ஏவல் பில்லி சூனி இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த ஆகாச கருடக்கிழங்கு அப்படியே அழுகி தண்ணியாக போச்சுன்னா ஏவல் பில்லி சூனி இருக்குன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் செஞ்சாச்சு பண்ணியாச்சு, செய்வன் எடுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க.
அது வேண்டியது இல்லை. நமக்கு சடாச்சார யந்திரம், அந்த யந்திரத்தை நாளுக்கு நாள் வரைஞ்சி குருஜியிட்டமாய் கேட்டு வரைஞ்சி நம்ம என்ன செய்யணும், யந்திரத்தை போட்டு வீட்டை ஒட்டி நாலு பக்கமும் உள்ளே இறக்கிடலாம். வைக்கலாமா? வைக்கலாம், தப்பே இல்லை, வேறு வழி இல்லை. சத்ருகானது மாதிரி இருந்தால் இருக்கணும் இல்லையா? வீட்டில் வராய் யந்திரம், சிதம்பர சக்கரம், மகா சுதர்சனம், லட்சுமி நரசிம்ம யந்திரங்கள், இதை வச்சு வழிபடலாம். மந்திரங்கள் நிறைய சொல்லுங்கள். யந்திரத்தை கட்டாயம் வைக்கணும் இல்லையா, அந்த வீட்டில் விட்டு வெளியேறிடுங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டால், பூர்வ வீட்டில் சுடுகாட்டுக்கூடிய மண் எடுத்து கட்டியிருப்பாங்க. சுடுகாட்டுக்கூடிய எலும்பு சம்மந்தப்பட்ட வீட்டில் அந்த வீட்டில் குடியிருக்கவே முடியாது. சுடுகாட்டுடைய கல் நமக்கு தெரியாது, ஆற்றுல வரக்கூடிய மண், ஆற்றுல வரக்கூடிய எலும்பு தூள்கள், ஏதோ ஒன்று இருந்தால் அந்த வீட்டில் மண் பூச்சிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கவே முடியாது. கணவன் நட்சத்து வைத்திய செலவாக அதிகமாக தூக்கு போட்டுக்குவாங்க, மருந்து குடிப்பாங்க, விபத்துகள் நடக்கும். இதெல்லாம் மண்கள் மூலியமாக வரக்கூடியது, கல்கள் மூலியமாக வரக்கூடியது. ஜலம் எப்படிப்பட்ட ஜலம், உப்பு தண்ணியில் வீடு கட்டாதீங்க, ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக பாருங்கள். அப்போ தான் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், வசீரத்தன்மை ஏற்படும். வீட்டில் போர் போடுறோம் வச்சுங்க, அந்த தண்ணி உப்பு தண்ணி தான் அந்த வீட்டை காலி பண்ணிடுங்க. நிச்சயம் அந்த வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, நிறுத்திரு மூலையில் கன்னி மூலையில் போர் போடக்கூடாது. எப்பயுமே வாயு மூலையில் தான், அந்த ஈசான பாகத்தில் ஈசானபுரத்தில் இருக்கணும். அந்த தண்ணி இனிப்பாக இருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கலாம், மற்றவர்கள் குடியிருக்கக்கூடாது. அதுக்கடுத்து வீட்டில் ஏவல் பிள்ளி சூணு வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், படியார கல் அது கம்பளி கவுத்தில் சக்கர சடாச்சர யந்திரம் போட்டு சிதம்பரம் அம்பத்தூர் இதை போட்டுக்கலாம். மகா சுதர்சனம் வைக்கலாம், இல்லாட்டி சங்கு சக்கர நாமங்கள் வச்சுக்கலாம். அந்த படியார கல்லில் அந்த தனியாக கம்பளி கவுரில் கட்டி முன்னாடி தொங்க விடுங்க. அப்புறம் சோத்து கத்தாழை அது வச்சுக்குங்க, வெத்தலை கொடி அதெல்லாம் வைக்கலாம், வச்சு முன்னாடி கட்டி தொங்க விடுங்க. தொங்க விட்டு அந்த வீட்டு ஐஸ்வர்யம் பெருகும். டெய்லி குருமான வரைக்கும் சாம்பிராணி எல்லாம் சரி. இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம்ப்பா, எல்லாமே இருக்குது, எல்லா கோயிலும் போல் தேங்காது இதுன்னு கிடக்கிறோம், வீட்டில் நிம்மதி இல்லை, பணம் சேரல, மன உளைச்சலாக இருக்குது, என்ன தான் செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆலங்குச்சி, அரசங்குச்சி, அத்தி குச்சி, ஆலம், அரசு, அத்தி, சரிங்களா? இந்த மூணு குச்சி எடுத்துங்க. செந்நாய் உருவி அதை எடுத்துக்குங்க. வெள்ளை இருக்கிற வேர் குச்சி எடுத்துங்க. இந்த அஞ்சையும் குச்சியை எடுத்து ஒரு சட்டி ரெடி பண்ணிக்கோங்க. நடு கால்குள்ளே, இல்லாட்டி பூஜை ரூமுக்குள்ளே, பூஜை ரூம் சிறுசாக இருந்தால் நடு காலில் பண்ணுங்கள். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை அப்படி எரிச்சு விடுங்க, நெய் ஊற்றி எரிச்சு விடுங்க. எரிஞ்சு சாம்பிராண பிற்பாடு, சாம்பிராணி நல்ல சுத்தமான சாம்பிராணி, அது மருந்தாணி விதை இருக்கும்ல அதோடு போடுங்க. போட்டு சாம்பிராணி தூவம் போட்டிங்கன்னா அந்த இடத்துல போக போக போட 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 டெய்லியும் பண்ணணும். இது செஞ்சீங்கன்னா பணம் கிடைக்கும், வசீர் ஏற்படும். காராம்பசு திருநீ நம்மகிட்டே இருக்குது, அந்த சாணத்தையும் போடலாம், நல்ல பணம் பெருகும், வசீரத்தன்மை ஏற்படும். இது செய்யுங்க. அந்த இடத்துல கூடிய எல்லா வீட்டில் கூடிய ஏவல் மற்ற ஏதோ பிரச்சனையும் சரியாகும். அந்த வீட்டில் செய்வனை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். செய்திருப்பாங்க, அது எப்படி சொல்லிப்பாங்க, மாரண மூலிகை இருக்கிற எட்டு வகையான இருக்குது, அவன் பேதன மூலிகை, அதுக்கடுத்து சத்துரு மாரண மூலிகை, இதெல்லாம் எட்டு எட்டாக இருக்கிறது. அந்த மைய ஆக்கி மா பல சுடுகாட்டு சாமி இதெல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி செய்வாங்க, செஞ்சு போட்டு விட்ருப்பாங்க. அது வார வாரம் அது செய்யலை செய்யலை திருப்பி 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 நம்ம அடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எட்டுத்துக்கு யந்திரங்களை வச்சு தான் நம்ம செய்யலாம், அது விலகி போயிடும். இல்லாட்டி சுண்ணாம்பு அடிக்கின்ற பொழுது பன்னீர் இருக்கு பார்த்தீங்களா, பன்னீர் பன்னீரை ஊற்றுங்க. ஊற்றப்போ வசிய மூலிகையில் தொட்டாச்சி நீங்கி வெள்ளை இருக்கிற வேர், அப்புறம் கோமியம், மாட்டு கோமியம், பசுமாடு கால், நாட்டு மாடு கோமியம், இந்த சர்ச்சி மாடு போடக்கூட வேலை செய்யாது, நாட்டு மாட்டு கோமியம் அது ஊற்று. காம்பில் கருப்பாக இருந்தால் எஃபெக்ட் ஜாஸ்தி, அந்த கோமியம் ஊற்றி ஒயிட் அவுட் பண்ணிடுங்க. எதிரி தொலையே இருக்காது, அந்த வீட்டில் ஏவல் இருந்தாலும் ஓடி போயிடும், எப்படிப்பட்ட சத்துரு பண்ணாலும் விளையிடும். இப்போ செஞ்சது செஞ்சாலும் மாரண மொழியை பேதன மொழியெல்லாம் செய்கிறாங்க பார்த்திங்களா, அது செய்திருந்தாலும் வெளியேறக்கூடிய இதுதான். இதை செய்வோம், அனைத்து குடும்பத்தை காத்து நாமும் நல்லா இருப்போமாக. அறிவோம், சிரிவோம்.